Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard max chapter 8 example 8.19 பாப்போம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Two dice are rolled. Find the probability that the sum of outcome. அத அண்டர்லைன் மா. Sum of outcome is equal to three options கொடுத்திருக்காங்க. 1 by 1 ஆ பார்க்கலாம். இரண்டு பகடைகள் உருட்டப்படுகின்றன. கிடைக்கப்பெறும் முக மதிப்புகளின் கூடுதல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 4 க்கு சமமாக, செகண்ட் ஆப்ஷன் வந்து 10 ஐ விட பெரிதாக, தேர்ட் ஆப்ஷன் வந்து 13 ஐ விட குறைவாக. இருப்பதற்கான நிகழ்தகவு காண்க. ஓகே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதற்கான சாம்பிள் ஸ்பேஸ் கூறு வழி என்னங்கிறத எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் S1 எழுதிக்கலாம். அதை எப்படி ஈஸியாக எழுதலான்னு பார்ப்போம். S1 அதாவது ஒரு பகடையை நம்ம வந்து ரோல் ஒரு டைஸை நம்ம ரோல் பண்ணும்போது அதுலேருந்து 1லேருந்து 6 வரைக்கும் நம்பர் விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம நம்பர் எழுதிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6. இப்போ ரெண்டு பகடை கேட்டதுனால நம்ம S2 நம்ம எழுதலாம். S2லேயே நமக்கு சேம் நம்பர் தான் வரும். 3, 4, 5, 6. இப்போ நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதலாம். ரொம்ப ஈஸியாக எழுதலாம் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல எழுதுகிறேன். S=(ப்ராக்கெட் போட்டுக்கோங்கம்மா) ஃபஸ்ட்டு S1 உள்ள ஃபஸ்ட் நம்பர் மட்டும் நம்ம ரெஃபரன்ஸாக வச்சு ஒவ்வொரு நம்பரையும் எழுதலாம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 1 அதாவது ஃபஸ்ட்டு பகடில் உள்ள 1 ஓகேம்மா, 1, இதில் உள்ள ஃபஸ்ட்டு. அடுத்து 1, அதே 1 வச்சு நம்ம இதை முடிக்கலாம். 1, 2. அடுத்து 1, 3. 1, 4. 1, 5. 1, 6. ஓகேம்மா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டை வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்ம செகண்டை வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். 2, 1. 2, 2. 2, 3. 2, 4. 2, 5. 2, 6. ஓகேம்மா, இப்போ நம்ம செகண்டை வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த தேர்டை ஸ்டார்ட் பண்ணலாம். 3, 1. 3, 2. 3, 3. 3, 4. 3, 5. 3, 6. இப்போ நம்ம 3 வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 4 யூஸ் பண்ணலாம். 4, 1. 4, 2. 4, 3. 4, 4. 4, 5. 4, 6. ஓகேம்மா, இப்போ நம்ம 5th வச்சு யூஸ் பண்ணலாம். 5, 1. 5, 2. அடுத்து நம்ம 3rd யூஸ் பண்ணலாம். அடுத்து 5, 3. 5, 4. 5, 5. 5, 6. அடுத்து இப்போ நம்ம லாஸ்ட் யூஸ் பண்ணலாம். 6, 6, 1. 6, 1. 6, 2. 6, 3. 6, 4. 6, 5. 6, 6. ஓகேம்மா, இப்போ நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதி முடிச்சிட்டோம். இந்த ப்ராப்ளத்தில் மெயினாக ரெப்ரசன்ட் பண்ணுறது என்னென்னா கூடுதல் கூட்டுத்தொகை, அதாவது அடிஷன். ஆட் பண்ணும்போது தான் 3 ஆப்ஷன்ஸ் இல்லையாம்மா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ சாம்பிள் ஸ்பேஸில் நம்ம ஆட் பண்ணிடலாம். அப்போ 1+1 என்னமா 2, 1+2 3, 1+3 4, அப்படி ஆர்டராக வரும். 1+ 5, இது 6, இது நமக்கு 7 வரும். இது ரெண்டு ஆட் பண்ணிச்சுன்னா 3, 4, 5, 6. இது 7, இது வந்து 8. அதாவது ரெண்டு நம்பர் ஆட் பண்ணும்போது வர நம்பர். 3+1 4. இப்போ 4 அதுக்கடுத்து கண்டினியூஸாக வரும். 5, 6, 7, 8, 9. அடுத்து 4+1 5. அப்போ 5, 6, 7, 8, 9, 10. ஓகேம்மா, அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சுன்னா 6, 7, 8, 9, 10, 11. அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சுன்னா 7, 8, 9, 10, 11, 12, 6. இனி அடுத்து நம்ம என் ஆஃப் எஸ் எழுதிக்கலாம். என் ஆஃப் எஸ்னா கார்டினல் நம்பர். ஓகேம்மா, டோட்டல் கவுண்ட்டு. இது நம்ம ஒவ்வொரு இதும் கவுண்ட் பண்ணியாச்சும் நமக்கு 36 வரும். ஓகே, இப்போ நம்ம கிவ் தட்ஸ் ப்ராப்ளத்தை 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன கேட்டிருக்காங்க, =1. அப்போது ஏங்கிற ஒரு செட் எடுத்துக்கலாம். அதுக்குள்ள =4 என்னென்ன நம்பர்லாம் வருங்கிறது எழுதலாம். அப்போ =2 எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள். =2 ஈவெண்ட் ஆஃப் தி சம் ஆஃப் அவுட்கம் ஈக்குவல் டு அவுட்கம் வேல்யூ ஈக்குவல் டு ஏஎல் இல்லைம்மா ஈக்குவல் டு 4. புரியுதாம்மா, அதாவது ஈவெண்ட் அந்த ஏங்கிற செட்டுக்குள்ள என்ன இருக்கணும்னா அவுட்கம் வேல்யூ, சம் ஆஃப் அவுட்கம் வேல்யூ ஈக்குவல் டு 4. அப்போது ஏங்கிற செட்டில் என்னென்ன வரும் பாருங்கள், ரெண்டு நம்பர் ஆட் பண்ணும்போது 4 வரணும். அப்போ நமக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது, இந்த ஆப்ஷன் வருமா 1, 2, 3. இதுக்கப்புறம் தாண்டி எல்லாமே நமக்கு 4 விட தாண்டிடுச்சு. ஸோ நமக்கு 3 ஆப்ஷன் தான் வரும். அப்போ என்ன நம்பர்லாம் வரும், 1, 3. அடுத்து 2, 2. அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் வந்து 3, 1. ஓகே, இப்போ நம்ம ஏங்கிற செட் எழுதியாச்சு. இப்போ கார்டினல் நம்பர் எழுதலாம். என் ஆஃப் ஏனா என்னம்மா டோட்டல் 1, 2, 3. அப்போ நமக்கு 3 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ பிங்கிறது எப்படி எழுதலாம் பாருங்கள், இப்படி ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. கெட்டிங் ஓகேம்மா, கெட்டிங் இந்த சென்டென்ஸ் அப்படி எழுதிக்கலாம். ஓகேம்மா, கெட்டிங் தி சம் ஆஃப் அவுட்கம்
outcome value equal to 4. Okay, ma? That is P of A. அப்போ நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க? P of A equal to formula என்ன வரும்? N of A by N of S. N of A நமக்கு என்ன நம்பர் வந்துச்சு? 3. 3 divided by N of S என்ன வந்துச்சுமா? 36. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சுன்னா 1 by 13 வரும். இது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க? கிரேட்டர் தென் 10. ஓகேமா? இதே மாதிரி தான் இப்போ நம்ம இங்க A-ன்னு எடுத்ததுனால நம்ம B-ன்னு எடுக்கலாம். அப்போ B இப்படி போட்டுக்கோங்க. ஈவென்ட் ஆஃப் தி சம் ஆஃப் அவுட்கம் கிரேட்டர் தேன் அவுட்கம் வேல்யூ. சரிமா? அவுட்கம் வேல்யூ கிரேட்டர் தேன் 10 இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பிங்கிற செட்டில் என்னென்ன வரும்? இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ணும்போது வரக்கூடிய நம்பர் வந்து 10 விட ஜாஸ்தி, 10 இருக்கக்கூடாது, 10 விட ஜாஸ்தி அப்படின்னா நமக்கு என்ன ஆப்ஷன்லாம் வரும் பார்ப்போம். இந்த இடத்துல இதெல்லாமே வந்து நமக்கு 10, அப்போ இது வராது. இந்த இவ்வளோ ஒரு 1, 2, 3, 4 இது வரைக்கும் நம்ம எடுக்க முடியாது. அடுத்து இதில் பார்க்கலாம், இதில் வந்து நமக்கு 10, அப்போ இந்த நம்பர் வரும் 1. அடுத்து இது வரைக்கும் நமக்கு வராது, ஸோ 2, 3. அப்போ இதுலேயும் நமக்கு 3 நம்பர் தான் வருது. என்ன நம்பர்னு எழுதலாம்? 5,6, அடுத்து 6,5, அடுத்து 6,6. ஓகேம்மா? இப்போ நம்ம என் ஆஃப் பி எழுதலாம். என் ஆஃப் பினா டோட்டல் கவுண்ட்டு, 1, 2, 3. அப்போ நமக்கு என்ன எழுதலாம்? என் ஆஃப் பி ஈக்குவல் டு 3 எழுதிக்கலாம். இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி எழுதிக்கலாம். ப்ராபபிலிட்டி அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் பினா ப்ராபபிலிட்டி, ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் இதே சென்டென்ஸ் எழுதிக்கலாம். கெட்டிங் தி சம் ஆஃப் அவுட்கம் வேல்யூ இல்லையம்மா, வேல்யூ கிரேட்டர் தேன் 10. அப்போது நம்ம எழுதுனா க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அப்போ பி ஆஃப் பி ஈக்குவல் டு பினா ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு ஃபார்ம்ல என்ன வரும்? என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பி நமக்கு கவுண்ட் என்னது? 3. இப்போ 3 பை என் ஆஃப் எஸ் கவுண்ட் என்னது? 36. 36 நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? இதை நம்ம கட் பண்ணியாச்சுன்னா நமக்கு 1 by 13, சேம் ஆன்சர் தான் கிடைக்குது. ஓகே, நம்ம செகண்ட் ஆப்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். தேர்ட் ஆப்ஷனில் என்ன கேட்டிருக்காங்க? லெஸ் தேன் 13. ஓகேம்மா, இதை கொஞ்சம் நோட் பண்ணணும். அப்போ நம்ம எழுதலாம் சி. அப்போ சிங்கிற ஈவெண்ட் என்னது? அப்போ எல்லாம் ஈவெண்ட் ஆஃப் தி சம். ஓகேம்மா? சம் ஆஃப் அவுட்கம் வேல்யூ லெஸ் தேன் 13 இல்லையாம்மா? இதை பாருங்கம்மா, இப்போ சிங்கிற செட்டில் என்ன வருது பாருங்க? ஈவெண்ட் ஆஃப் தி சம் ஆஃப் அவுட்கம் வேல்யூ லெஸ் தேன் 13. அப்படின்னா மீனிங்னா நம்ம ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது 13 விட கம்மி. இந்த எஸ்ங்கிற சாம்பிள் ஸ்பேஸை பாருங்கம்மா, மேக்ஸிமம் நம்பர் ஆட் பண்ணும்போது, ரெண்டு நம்பர் ஆட் பண்ணும்போது வேல்யூ ஆன்சர் என்ன வருது? 12 வருது. அப்போது 13 விட கம்மினா நமக்கு எல்லா நம்பருமே வரும். ஓகேவா? அப்போது எப்படி எழுதுவாங்க? சிங்கிற செட்டில் ஈக்குவல் டு சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேம்மா? சாம்பிள் ஸ்பேஸ் அதாவது கூறுவழி, சாம்பிள் ஸ்பேஸ் எஸ். ஓகே, ஃபுல்லாக நம்பரை மறுபடியும் எழுதணும்னு அவசியம் இல்லை, நம்ம எழுதிக்கலாம். அப்போ என் ஆஃப் சி. ஓகேம்மா? என் ஆஃப் சி ஈக்குவல் என்ன வரும் நமக்கு? 36 வரும். ஏன்னா எல்லா நம்பருமே வரும், ரெண்டே ஆட் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்பரே நமக்கு 12 வருது, அவங்க கேட்டிருக்கிறது 13. 13 படி கம்மி அப்படின்னா நமக்கு எல்லாமே வரும். ஓகேம்மா? சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் இப்படி போட்டுக்கலாம். அடுத்து இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி எழுதலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் தி சம் ஆஃப் அவுட்கம் வேல்யூ லெஸ் தேன் 13. ஓகேம்மா? அப்போ நம்ம என்ன எழுதலாம்? பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ். அப்போ நமக்கு என்ன வருமா? 36 by 36 ஈக்குவல் டு 1. இதை நமக்கு கிடைச்சக்கூடிய ஃபைனல் ஆன்சர். இப்போது இந்த ப்ராப்ளத்துக்கான 3 ஆப்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தமிழ் சென்டென்ஸை நான் இப்போ எழுதி போடுறேன்.